வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஐபிஎல்ல அஞ்சாவது மேட்சான ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். சோ நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. சோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சோ அதே போல நீங்க இன்னமும் ரியல் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்விபி அப்படிங்கிற ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் இருக்கு. அஞ்சு பேர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ற ஆப்ஷனும் நிறைய இருக்கு. ஸோ நிறைய நீங்க என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா ஆன்சர் பண்ணலாம். இன்னைக்கு ஜிடி வெர்சஸ் மும்பைல யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், இன்னைக்கு யார் அதிகமா ஸ்கோர் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ அப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. ஹர்திக் பாண்டியாவில் இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து சும்மா டவுன்லோட் பண்ணி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணி வின் பண்ணலாம். ஸோ மறக்காம டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து உங்க எல்லா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டான லாஸ்ட் இயர் ஃபைனல் நடந்த பிச்சில் தான் இன்னைக்கு வந்து விளாட போறாங்க. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆப் சைட் லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 66 மீட்டர் அந்த மாதிரி தான் போட்டாங்க. ஸ்ட்ரைட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 70+ அந்த மாதிரி தான் வரும். எல்லா ஐபிஎல் பிச்சுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல வந்து 70+ தான் போடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் இருக்கு. பட் நம்ம மறக்காம பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் எல்லாருமே சேனல்ல வந்து கொஞ்சம் பி அலர்ட்டா இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிச்சு ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். லாஸ்ட் இயர் இந்த கிரவுண்ட்ல வந்து என்ன மாதிரியான ஸ்கோரா நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி வர்சஸ் லக்னோ மேட்ச் வந்து ஃபுல்லா ஹை ஸ்கோர் தான் போயிருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து அதிகமா விக்கெட் எடுப்பாங்க, அதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 200 அப்படிங்கறதுலாம் ஸ்டார்டிங் மேட்சஸ்ல இந்த பிச்ல வந்து ஈஸி. அட்லீஸ்ட் ஒரு 180+ எல்லாம் அந்த கிரவுண்ட்ல வந்து ஈஸி. இங்க பாருங்க 188, 157 இங்கேயும் பாருங்க ஃபாஸ்ட் வந்து சாலிடா வந்து பாத்தீங்கன்னா 17 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்க ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டுமே செமிஃபைனல் ஒன்னு, இது செமிஃபைனல் ஃபைனல். நம்ம சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்தது வந்து அதனால கொஞ்சம் இது குழப்பமா இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது எடிட்டிங் ஒர்க் சரியா பண்ணல. சொன்னால ஒருவேளை அந்த கிராண்ட் லீக் டீம் போடுறதுல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கரெக்டா. ஸோ டோட்டலா லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த அகமதாபாத் ஸ்டேடியம்ல வந்து 9 மேட்ச் நடத்தினாங்க. அதுல 5 பேட்டிங் பஸ்டும் 4 பேட்டிங் செகண்ட் பண்ண டீமுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் பேட்டிங் செகண்டுக்கும். ஆனா நீங்க ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150 வெறும் 2 இன்னிங்ஸ் தான், 169 2 இன்னிங்ஸ் தான். ஆனா 189 பாருங்க 8 இன்னிங்ஸ், 190+ பாருங்க 6 இன்னிங்ஸ். அதனாலதான் சொல்றது இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும், ஃபாஸ்ட் போலருக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஹை ஸ்கோர் ஜிடி 227 2 விக்கெட்டு, லோ ஸ்கோர் ஜிடி தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 180-190 வரைக்கும் தாராளமா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்திரலாம். ஸோ ஜிடி வர்சஸ் எம்ஐ டோட்டலா 4 மேட்ச் ரெண்டு டீம் ஆடி இருக்காங்க. ரெண்டுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் வந்து எம்ஐ வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் 233 ஜிடிக்கு, லோ ஸ்கோர் 172. ஸோ மும்பை கூட ஜிடியோட லோ ஸ்கோரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, 172 தான். அதே மாதிரி மும்பைக்கு வந்து ஜிடி கூட ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா 218, லோ ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 152. ஸோ கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் நல்லாவே ரெண்டு பேருமே பேட்டிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம் கூடயுமே. ஸோ இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் கான் பால்ல 4 டைமும், திவேடியா பால்லையும், அடுத்து வந்து மோஹித் சர்மா பால்லையும் ஒரு ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. இஷான் கிஷான் ரஷித் கான் பால்ல 2 டைமும், சூரியகுமார் யாதவ் பிளேயிங் லெவலில் இருக்க வாய்ப்பு வந்தாலும் நம்ம வந்து ஸ்டாட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருக்கிறபடி அப்படி கொடுத்தாச்சு. திலக் வர்மா வந்து ரஷித் கான் பால்ல 2 டைமும், டிம் டேவிட் வந்து ரஷித் கான் பால்ல 2 டைமும், நூர் அகமட் பால்ல 1 டைமும் தலா விக்கெட் வந்து விட்டுருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா ஜிடி பிளேயர்ஸ், ஜிடி பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எம்ஐ போலர்ஸை பார்த்தீங்கன்னா, கில்லு வந்து பும்ரா பால்ல 1 டைமும், ஆகாஷ் முத்தல் பால்ல 2 டைமும், கார்த்திகேயா பால்ல 1 டைமும், அடுத்து விஜய் சங்கர் சாவ்லா பால்ல 2 டைம், ராகுல் திவேடியா வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் வந்து சாவ்லா பால்ல விக்கெட் விட்டுருக்காரு. விருத்திமான் சாகா சாவ்லா பால்ல 4 டைம், பும்ரா பால்ல 1 டைம், ஆகாஷ் முத்தல் பால்ல 1 டைம், அர்ஜுன் டெண்டுல்கர் பால்ல 1 டைம். அதே மாதிரி டேவிட் மில்லர் வந்து சாவ்லா பால்ல 2 டைமும், ஆகாஷ் முத்தோல் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஸோ இந்த பவுலர்ஸ் பேட்டில் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து டீம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். ரீசன்ட் எல்லா டீமுமே ஒரு ஒரு மேட்சஸ் வந்து ஆடிடுவாங்க, அதனால நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கே ரொம்பவே ஈஸி ஆயிரும் அப்படிங்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய மேட்சஸோட ப்ரெடிக்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
சோ மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இஷான் கிஷான் லாஸ்ட் இயர் மாதிரி ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் ஆட போறாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் தான், இஷான் கிஷானுக்கு வந்து விக்கெட் இருக்கு, சாரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு கேட்சோ ஸ்டம்பிட்டோ அது பண்றதுனாலே பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ல இருந்து ஒரு 15 பாயிண்ட்டுக்குள்ள அவரால் வந்து ஈஸியா வாங்கி கொடுக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் தான். அவர் ஒரு 15 ரன் அடிச்சாலும் இதுல ஒரு 15 பாயிண்ட் வந்தாலும் ஒரு 30 ரன் அடிக்கிறதுக்கு இன்கோல் பண்ணிடுவாரு. அதனால எப்பவுமே ரோஹித் சர்மாவோட இஷான் கிஷான் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கொடுக்கலாம். அடுத்து திலக் வர்மா ஒன் டவுன் வரலாம், இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் இயர் ஜிடிக்கு வந்த மாதிரி அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுன் வரலாம். ஸோ ரெண்டு பேர் திலக் வர்மாவும் இந்தியா டீம்ல ஆடி கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல கொஞ்சம் செட்டிலான பேட்ஸ்மேன் மாதிரி தான் இருக்காரு. ஹர்திக் பாண்டியா சொல்லவே வேணாம், மினிமம் 2-4 ஓவர் அதிகபட்சமா பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அவர் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடுவாரு. லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வேண்டாலே ஹர்திக் பாண்டியா வந்து எல்லாருமே கேப்டனா தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சூரியகுமார் யாதவ் இல்லாதனால பிரேவிஸ் வந்து உள்ள இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட், சோ 6 பேட்டிங் லைன போட போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹர்திக் பாண்டியா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ரோஹித் சர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பவுலிங்ல என்ன பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு அண்ட் கோல்ஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஷெப்பர்டு சரி SIT20 எல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. கோட்ஸையும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த வேர்ல்டு கப்லாம் இந்தியன் பிச்ல வந்து அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்லாம் பயங்கரமா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து சாவ்லா வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் யார் விக்கெட் எடுத்து கொடுக்காங்களோ இல்லையோ, சாவ்லா வந்து 1-2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. பும்ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்கிறாரு இந்த வருஷம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அதுக்கு மாதிரி ஆகாஷ் மித்தால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு வந்து 4 பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைப்பட்டுனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கூட எடுத்துட்டு வரலாம் மேபி இந்த இடத்துல. ஏன்னா இம்பாக்ட் பேர் வர்ற பிளேயர்ஸ் கூட ஸ்பின்னரை வந்து யூஸ் பண்ணலாம். 6 பேட்டிங் லைன் இருக்கிறதுனால இந்த மாதிரியை கூட எடுத்து வரலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன்ட் பும்ரா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாவ்லா, மூணாவது வந்து கோல்சிங் நிறைய பேர் போவாங்க. பட் செஃபர்டுக்கு வந்து லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம அந்த இதே ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க இவரை கூட வந்து கோட்ஸை கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா 50 ஓவர் வேர்ல்டு கப்லாம் இந்தியன் பிச்சில் தான் ஆனாரு, சூப்பரா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டீம். ஸோ குஜராத் டீம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் டீமுக்கும் இந்த வருஷம் டீமுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடியது சுப்மன் கில்லும் வெர்த்திமார் சகாவும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. இதுல கில்லு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. ஸோ முதல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தாலே ஜிடியில் வந்து நம்ம பேட்டிங் லைனப்பில் கில்லுன்னு சொல்லிடலாம். விருத்திமான் சகா எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுக்கறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் பும்ராவை ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதனால நான் விருத்திமான் சகாவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் நினைக்கிறேன். சாய் சுதர்சன் உருட்டி உருட்டினாலும் ஸ்கோர் பண்ணி எப்படி பாலுக்கு பால் ஸ்கோர் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு 60 பால்ல ஒரு 80 ரன் அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணுவார். பெரிய அதிரடி ஆட்டக்காரர் கிடையாது, பட் இருந்தாலும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் சாய் சுதர்சனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் எப்பயாச்சும் பவுலிங் ஆப்ஷன் வந்து கையில் எடுக்கலாம். பட் லாஸ்ட் இயர்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பவுலிங் பண்ணி விக்கெட்லாம் எடுத்தது கிடையாது. இருந்தாலும் அந்த பவுலிங் அட்வான்டேஜ்ங்கிறது விஜய் சங்கருக்கு இருக்கு. டேவிட் மில்லர் நல்ல ஒரு மிடில் ஆர்டர். ஸோ மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மில்லர் அடிச்சுட்டு ஆள் இல்லை, அந்த மாதிரி எல்லா மேட்சுமே லாஸ்ட் சீசன்ல நல்லா அடி கொடுத்தாரு. அடுத்து ஷாருக் கான் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பட் பவுலிங்லாம் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த டிஎன்பிஎல் இந்த ரஞ்சி டிராபி இந்த மாதிரி லீக்லாம் கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த ஐபிஎல் வந்துட்டா லாஸ்ட் இயர்லாம் வந்து பஞ்சாப்புக்கு சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஷாருக் கான் வந்து ஆடி கொடுக்கல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து ராகுல் திவேடியா நிறைய மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலோவா வந்து ஜிடியை வந்து வின் பண்ண வச்சிருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து ராகுல் திவேடியாக்கு இருக்கு. அடுத்து ரஷித் கான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம், மோஹித் சர்மா மஸ்ட் பிக் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அடுத்து ஜான்சன் வந்து கரண்ட்ல எப்படி ஃபார்ம்ல இருந்தாரு உங்க எல்லாருக்குமே தெரியும். பிபிஎல் வந்து பிரிஸ்பரின் கீட் தான் அந்த சீசன் கப் அடிச்சாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கூட ஜான்சன் வந்து கொஞ்சம் விக்கெட் எடுத்தாரு, பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்தாரு. ஆனா கடைசி போக போக பாத்தீங்கன்னா குறையாம 2 விக்கெட் 3 விக்கெட் ஃபைனல்ல வின் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜான்சனோட ரோல் இருந்தது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. 100 அகமடி மினிமம் 1-2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு டேன் கிடைச்சதுன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இது இந்த பிச் வந்து ஃபாஸ்டுக்கான பிச்சு நம்ம உங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால மோஹித் சர்மா, ஜான்சன், ரஷித் கான் இந்த மூணு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். பேட்டிங்ல கில்லு சுதர்சன் மில்லருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஷாருக் கான்
விஜய் சங்கர் இவரு எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனியா நீங்க வந்து ஃபோகஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்துக்கோங்க. ஸோ சேஃபா பாத்தீங்கன்னா இசான் கிசான், கில்லி, திலகோர்மா, சாய் சுதர்சன், ஹர்திக் பாண்டியா, ஷாருக் கான், பும்ரா, ரஷித் கான், கோட்ஸே, சாவ்லா, மோகித் சர்மா. ஸோ சேஃபா தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம, கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து ஃபிக்ஸ்டா எல்லாருமே ஹர்திக்கை தான் ட்ரை பண்ணுவாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். வைஸ் கேப்டனா கில்ல ட்ரை பண்ணலாம், திலகோர்மாவை ட்ரை பண்ணலாம், பும்ராவை ட்ரை பண்ணலாம், ரஷித் கான் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷெப்பர்ட் வந்து ட்ரை பண்ணலாம், சாவ்லாவை ட்ரை பண்ணலாம், ஷாருக் கானு, சுதர்சனு, மோகித் சர்மா, அந்த ஜான்சனை கூட நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரம்ப் பிக்ல லோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ஸோ ஃபைனல் டீம் கண்டிப்பா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு ஒரு மேட்ச் வந்து இதோட கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படி சும்மா இவர் இந்த ரோல் இந்த ரோல்லாம் சொல்லாம நம்ம வந்து ஆனா ஃபுல்லா டெப்த்தா அனலைஸ் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன் அப்படிங்க, யார் யார் டெத்துல போல் பண்ணுவோம், யார் ஸ்டார்டிங்ல போல் பண்ணுவாங்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். லாஸ்ட் சீசனை வச்சு இந்த சீசன் வந்து நம்மளால பேச முடியாது. ஸோ அது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை மட்டும் நம்ம சேனலுக்கு கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.